இறைவன் முதல்ல ஒரே ஒரு வார்த்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த யுகத்திலே இறைவன் அவதாரம் எடுத்து வருவது வேதம் சொல்லப்பட்ட ஒன்று. எப்போதெல்லாம் அதர்மம் தலைக்குகிறதோ அதர்மத்தை அழித்து தர்மத்திரையில நாட்ட நான் வருவேன் என்று பகவான் எடுத்து வைத்திருக்கிறார். குரோணி என்ற அசுரனை அழித்து அவன் ஆறு துண்டமாக கிடக்க ஆறு துண்டமும் அவன் உதிரமும் ஆறு யுகத்திலே அசுரப்பிறவிகளாக பிறந்ததாக இனத்திரட்டு வேதம் சொல்லுகிறது. குரோணி குண்டோமசாரியனாக வந்து அடுத்து தில்லை மல்லான மல்லோஜிவான வரி அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான் இரணினாக வரி அடுத்து ராவணனாக வந்தான் துரியராதிகள் வரி இப்படி பிறந்த அசுரப்பிறவிகளை நாராயணன் அவதாரம் எடுத்து வழித்தார் என்பது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இனி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஐயாவோட அவதாரங்கள் தமிழ்நாடு பூராகும் ஐயாவோட அவதாரங்கள் பழித்து கொண்டிருக்கின்றது. மென்மேலும் அவர் வெளிநாடுகளிலும் சென்று ஐயாவோட அவதாரத்தை வந்து பரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆகவே எல்லாம் கைத்துட்டுங்க. எங்களது நெல்லை மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் பேட்டை மாநகரத்தின் பொதுமக்கள் சார்பிலும் இந்த அன்பான ஒரு பொன்னாடை ஐயாவுக்கு அறிவிக்கின்றேன். வேகமா கைத்தட்டலாம். சோகமே வரப்படாது. உன் உடம்புலையும் மனதிலையும் தெம்பு இருக்கணும். சோர்ந்து போய் எதையும் சாதிக்க முடியும். எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே அதை உடைக்கலாம் என்ற நம்பிக்கையோடு எழுந்து கண்டிப்பாக உடைத்தறியும். உடைக்க முடியும். மனிதனால் முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறந்தவனுடைய உயிரை பிழைக்க வைப்பதான் இவனால் முடியாதே தவிர அது இறைவன். மற்றபடி அனைத்தும் இவனால் நடத்த முடியும். அது உன்னால் முடியும். காலைல எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன வாழ்வோ நீ காலையிலேயே என்ன நடக்கோ இல்லையா? ஆமாம், பெண்கள் எல்லாம் காலையில் இந்த சூரியனும் எப்போதான் உதிச்சு கூட கொஞ்சம் நேரம் உறங்கியிருக்கலாம். இவ்வளவு நேரம் பட்டுன்னு படுத்த மாதிரி இருந்து படார்னு முழிச்சிட்டோமே. சொல்றல்ல நீ சொல்றல்ல இப்போதான் படுத்த மாதிரி இருந்து படக்குன்னு முழிச்சிட்டு கடவுளே இன்னைக்குள்ள பாடு பெரும்பாடா இருக்கு. கஷ்டம்தான் ஐயா. இப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோமே மகனே, காலத்தை படைத்தவன் நீ. அந்த காலத்தை விரட்ட வேண்டிய சக்தி உன்னிடத்திலே இருக்கிறது. உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதைத்தான் ஐயா சொன்னார், நம்பி பிடித்திடுங்கோ. நம்பிப்படி இது யா இந்த இறைவன் எதற்காக வந்தான்? எதற்கு ஒத்தை நாமத்தை போட்டிருக்கிறோம்? ஏன் இந்த சுவாமியை பற்றி வணங்கு இப்படி ஒரு பாட்டுக்காரன் பாடிக்கொண்டிருக்கிறானே, இதன் காரணம் என்ன? ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஆட்சி மாறுது. ஆமா ஆமா, ஆட்சியில இருக்கிறவன் கையெழுத்து போட்டாதான் செல்லுபடியா. முன்னாள் முதல்வர் முன்னாள் பிரதமர் எல்லாம் கையெழுத்து போட முடியாது. இப்ப பதவியில இருக்கிறவனுக்குத்தான் பவுஸ் உண்டா இல்லையா? அதுபோல இந்த யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திலே பவுசு ஒரே ஒரு ஜனாதிபதி, உலக ஜனாதிபதி ஐயா வைகுண்டர் மட்டுமே. அவருக்கு தான் அனைத்து அதிகாரங்களும். அவர் நினைத்தது தான் நடக்கும். அதனால தான் மேடை மேடையாக அழைக்கிறேன். யாருக்காக? உனக்காக, உலகத்துக்காக, நீ வாழ வேண்டும் என்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டியா, ஐயா உண்டியா, ஐயா உண்டு. சத்தமா எல்லாரும் கை தூக்கமா, ஒரு கை கூட சும்மா கிடக்கூடாது. எல்லா கடை ஐயா உண்டு. நல்லா மனச கட்டுப்பாட வச்சு கைய மட்டும் கட்டு, ஆடிதாதே மனதை பக்குவப்படுத்திக்கோ. ஐயா உண்டியா, ஐயா உண்டியா, ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா நீ, ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா அந்த தண்டமே, ஆடிவா ஐயா, ஓடிவா ஐயா நீ, ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே, ஓடிவா ஐயா நீ, ஆடி. நம்ம கரையிருப்பையா, நம்ம பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நம்ம ஆட்கள் அப்படியே இந்த தலைப்பாக்கிட்டு காசம் இல்லை, அது கொஞ்சம் முன்னுக்கு வாங்களேன் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் ஸ்பீக்கர் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி அந்த சவுண்டு எக்கோ அடிக்கிற மாதிரி அடிக்கும். சரியா? உட்காந்துருங்களே, அப்படியே உட்காந்துருங்களே, நான் முன்ன வந்துருங்க, அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். அடுத்த நாரணையா கொஞ்சம் நம்ம மக்களை முன்ன கூட்டு வாங்க. அப்படி முன்னால் ஒரு கேங் மாதிரி உட்காந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். யாராவது ஆட்டங்கிட்ட வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் வாங்க. எங்க லட்சுமணம் பண்ணாரங்க ஆலைய காணல பதில் இருக்காரா? ஆமாம், கொஞ்சம் உட்காருங்க மக்களை, கொஞ்சம் உட்காந்துருந்து விஷமாக போட்டு போவோம். ஏன்னா நிகழ்ச்சி நெருங்க நெருங்க கொஞ்சம் வேகம் கொடுக்கும். ஆமாம், முறுக்கு முறுக்கெல்லாம் முன்னுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் அங்கிட்டு போதீங்கன்னா விட்டு வாங்க ஐயா, முன்னுக்கு வாங்க. ஆமாம், எங்கள் பண்டாரங்களை கொஞ்சம் முன்னுக்கு கொடுங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா நம்ம பாதுகாப்பே நம்ம தான், நமக்கு பாதுகாப்பு நம்ம தான், அதனால் அப்படி மீறிடக்கூடாது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்துக்காங்க, அப்படி உட்காந்துக்காங்க. எல்லாம் கொஞ்சம் சிறப்பு பார்த்தாங்க. ஆட்டங்கிட்ட இருந்துன்னா நாமத்தை கொடுத்து சிறப்பு பண்ண பண்ணுங்க. சரியா? செய்யுமா? இனி கை தட்டலாமா? ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டமே ஆடிவா ஐயா. நாடி வந்தோர் குறைதீர்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினைதீர்க ஓடிவா ஐயா. மாற்றிடவே ஓடிவா ஐயா, மனசஞ்சலங்கள் போக்கிடவே ஆடிவா ஐயா. பொன்னாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா. மன்னார வினைதீர்க ஓடிவா ஐயா, மன்னார வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, கையே நாயகனே ஓடிவா ஐயா. ஐயா நடமாடிவாய்யா, ஆனந்த தண்டவமே அடிவாய்யா. எல்லார் கையும் தலைக்கு மேல வரட்டு பார்ப்போம். ரெண்டு கையும், எல்லார் கையும், பெண் ஆண் எல்லாம் சேர்த்து கை தட்டுக்க பார்க்கலாம். அம்மா வெட்கப்படக்கூடாது, எல்லாரும் சேர்த்து. ஏன் முதல வர வேண்டுகிறோம் மனவே பதினாதா, மடி நிறைய தந்தருளும் ஐயவனே ஐயா. எல்லாம் ஒன்று தர வைகுண்டமே வாரோ, கருணை மனம் தான் இறங்கி கனி உடனே காரோ. தேவாதி தேவனுக்கு மூத்தவரே ஐயா, நவார பாடுகிறோம் அரணரே வாரோ. நாட்டுக்கு பெரியவரே அரணரே ஐயா, பாட்டுக்கு தான் இறங்கி பதி நோக்கி வாரோ. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டமே ஆடிவா ஐயா. கிட்ட இருக்க நீங்களே பாதுகாப்பா பிடிச்சுக்காங்க, வேற வழியில சாமியே ஒரு நாமத்தை உள்ள போங்க. அவர் பண்டாரங்க ஓடுங்க, ஓடுங்க, கட்டு கட்டு கட்டு. என் வேலை இல்லா பிள்ளைகளின் வேதனைய தீரும், மாலை வரும் வேண்டு போது வாழ்வழிக்க வாரும். திண்டிடவே பெரிய வரை வாரும், துள்ளி வரும் குதிரை ஏறி தூய வரை வாரும். ஓடி வாரும் ஐயா, பிஜி துளசியோடு ஆடி வாரும் ஐயா. கேரகங்களை ஒட்ட வரும் ஐயா, பதி பிடிச்சிடுவோம் ஆடி வாரும் ஐயா. ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா, கைய தட்டு விளையாடாத. ஏமாறி மலை பொழிய வைக்க மாயவரே வாரும், மக்கள் பஞ்சம் திட்டிடவே மாதிரி காரும். மாடு மனை வீடு காக்க மாதவனே வாரும், ஆடு விட்டு நாடு போன நல்லவரை காரும். கொலைவரிகள் கூடி போச்சுதையா, அழிவள்ள வருகுதுன்னு சொன்ன வரை வாரும், அழிவள்ள முங்கிடாமல் ஆதவனை காரும். ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டவமே அடிவா ஐயா. அங்கங்க பார்க்கப்படாது, எல்லாம் அங்கதான் பார்க்கணும். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. யாரையும் எட்டி பார்க்க கூடாது, எல்லாம் மேடைய ஐயா ஐயா. ய
ஏசாதி மத பேத தானே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி அசுவன போதையே கண்மயங்குதையா வாசு கலி நீசகளை கருவறைக்க வாரோதிர குருக்கள் பெருகி போச்சுதையா அம்மை வேத சாந்தோரை காத்திடவே வாரும் கசைத்து கும்புடுறன் கருமை உள்ளனாதா கசைத்து வாழ வைக்கும் ஓடிவாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா அந்த நாயகனே ஓடிவா ஐயா நீ அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமி ஆடிவா ஐயா அங்குமணி தாமுரங்க சாமியே நீர் வாரும் சிங்காசனம் தானமர ஜிகிரமே வாரும் மங்காத தரிகள் சந்த மாதவமே ஐயா உங்கார கரிகளிக்க ஓடி வாரும் ஐயா தங்க திருமுடியே தந்தவரே ஐயா எங்கள் குலம் தழைக்க வந்தவரே வாரும் சந்தனமேடையுண்டு சாமி தோப்பு ஐயா சங்கட நீ தருள சாமியே நீ வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா மீது பக்தி வேணும் பகுத்தறிவாதம் பகுத்தறிவாதம் சொல்லிட்டு கடவுளே இல்லை கடவுளே சொன்ன காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு பாருங்க உண்மையிலேயே என்னைக்கு இந்தோனேஷியா கடலுக்குள்ள பூமி வெடித்ததோ அன்றில் கடல் பொங்கி வந்தது நிறைய 2.5 லட்சம் மக்களை காவு கொண்டது அப்புறம்தான் அகிலத்திரட்ட எல்லாரும் முடிச்சா சாமி தோப்பு ஐயா சொன்னபடிதான் நடக்குது நடக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க அதுக்குள்ள இருக்கு வடகடலும் அழிகிறதே வானம் அடியுதடா மலைகள் இழகுதடா அப்படின்லாம் ஐயா எழுதினார் நான் நினைப்பேன் இந்தியாவுக்கு வடக்க கடல் எங்கடா இருக்குன்னு கடலை விட மோசமா தண்ணி காடா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அவனே சொல்றான் அரசாங்கம் சொல்றது இது ஒரு பெரிய சுனாமிங்கிறான் கடல்ல வந்த சுனாமியை போக யமுனா நதியில் எழுந்த சுனாமியை பார்த்தீர்களா 13,000 பக்தர்களை காணவே இல்லையாம் இன்னும் எவ்வளவோ இடர்பாடுகள் 5 மாடி 6 மாடி கட்டணம் அப்படியே யமுனை ஆத்துக்குள்ளே செறிஞ்சு விழுது டப்பு டப்புன்னு பார்க்கும்போது மனதே பயமாக இருக்கிறது அப்போ இறைவன் நிச்சயித்தபடிதான் உலகம் கடவுளுக்கு கோபத்திலே இருக்கிறான் காரணம் நம்ம பயிலும் சரி கிடையாது எவனாவது சரியா இருக்கானா ஆண்டவன் ஆலயத்துக்குள்ளே போகும்போதுனே தண்ணியை போட்டுக்கிட்டே போகிறோம் உள்ளே ஏய் குப்பியை போடுறது தானே குடும்பத்தோடு சாமி கும்பிட போகிறேன் நிலைமை எங்கே போகிறது இவங்களை வச்சு என்ன செய்ய முடியும் பக்திங்கிறது பகல் வேஷமாக போய்கொண்டு இருக்கு அப்போ ஆத்தா உறவு முறைகளை காணலை ஐயா சொன்னது பொய்யா போகலே தெச்சேனா பூமியிலே தேசபார சோதனைக்கு ஏனி செய்யமாய் அடையாளம் ஏ சொல்லுகிறேன் பாசுத்தமுள்ள சாந்தோரே பூமியிலே ஒருவருக்கு பொருந்து மிகம் வாழுதடா சுவாமி வேதம் தான் மறந்து சொல்ல வேதம் உண்டாகும் நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி குறுகும் ஏ பொச்சே தீரம் குறுக்கள் பூமி தண்ணில் மே விடுவார் கிணறு பாழாகும் கீழூத்து பொய்யாகும் எப்பப்பட்ட கோழி சிறகு தட்டி காலம் வைகுண்டர் வருவதற்கான காலத்தை தீர்மானித்திருக்கிறார் இந்த யுகத்திலே கலியளிக்க நான் வருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க மேற்பிறந்தாங்கலாம் சொல்லுவாங்க கல்கி அவதாரம் தானே கடைசி அவதாரம் இவன் என்ன வைகுண்டசாமி அவதாரம் தான் கடைசி அவதாரம்னு சொல்றானே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறான் கல்கி சொல்றத சிவச்சந்திரன் சொல்றதான் தலையாட்டி ஆமா ஆமான்னு கேட்கப்படாது ஏத்து கேள்வி கேட்க பழகணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா அதுக்குன்னு உனக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லையானு கேட்டப்படாது இந்த கேட்பான் அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கேட்டேன் கெழுத்து கேளு கேளு என்ன உடனே உனக்கு எத்தனை பிள்ளைங்க
என்னடா இது அகிலத்திற்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கேட்டேன் எத்தனை பிள்ளைய கேளாம. இப்போ கேள்வி கேட்கறதுக்குன்னே சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நினைப்பை பாடும். ஐயா வைகுண்ட சுவாமி இந்த வையகத்துக்கு ஒரு வெள்ளை குதிரையிலே வீர வாழ்கொண்டு கலியளிக்க வருவார் என்று கல்கி அவதாரத்தை சொல்லுகிறோம். அப்போ வெள்ளை குதிரையில வீர வாழ்கொண்டு பகவான் வருவான்னா, இன்னைக்கு அவன் இன்டர்நெட்டில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ தட்டுறான், பட்டனை தட்டினா பொட்டு பொட்டுன்னு அணு ஆயிரத்தோடு சோழி முடிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வாழை வச்சு எத்தனை பேரை விட்டுக்கொள்ள முடியும்? ஐயா சொன்னது வேகத்துக்கு, அதாவது மன வேகத்துக்கு உதாரணப்படுத்துவது குதிரை, ஒன் ஹார்ஸ் போர் டூ ஹார்ஸ் போர். அதுபோல வேகம், இந்த உலகத்தில் வேகமானது மனம் மட்டும்தான். நம்ம இங்கே தான் இருப்போம், ஆனால் நம்ம மனம் இப்போ ஜாமிதோப்பில் இருக்கும். நாம் இங்கே தான் இருப்போம், நம்ம மனம் வந்து அமெரிக்காவில் இருக்கும். இருக்குதா இல்லையா? அப்போ இந்த வேகத்துக்கு முகம் யாருமே கிடையாது. அதனால மேகம்னா மனம். அப்போ வெள்ளை குதிரை இந்த வெள்ளை மனம், சுத்தமான மனம் உள்ளவன். அந்த சுத்தமான மனம் உள்ளவன் யாரா இருக்க முடியும்? பூமியில பிறந்த மனுஷனா இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் சுத்தமான இருக்குதா? கிடைக்குமா? கிடைக்காது, சுத்தமா இருக்க முடியாது. அப்ப சுத்த மனம் உள்ளவன் இந்த உலகத்துக்கு வீர வாழ் கொண்டு வருவான்னு சொல்லியிருக்கேன். வீர வாழ் என்றால் அவன் நாவிலே வருகிற வார்த்தை, அது கலியளிக்கிற தாரக மந்திரம். அப்ப அது யார்? ஐயா வைகுண்டர் தான். சுத்த மனத்தோடு அவர் நாவிலே எடுத்து வைத்த வார்த்தைகள் அகில திரட்டு வேதமாக வந்திருக்கிறது. அதிலே இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள். இந்த உலக கலியளிக்க வந்த அப்பே நம்ம அப்பன் சாமிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கல்கி அவதாரம் என்பது வைகுண்ட சுவாமி. அவர் 1008 திருச்செந்தூர் கடலுக்குழுந்து உதயமாகி வந்தார். அந்த இறைவன் நம்மை வாழ வைக்க வந்தார். நம்ம ஏன் வாழ வைக்கணும்? இதுக்கு முன்னால ஜாமி இல்லையா? இருக்க கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதர் இருக்கார், முகமதியத்தில் அல்லாஹ் இருக்கார். நம்மக்கு ஒரு சாமி ரெண்டு சாமி கிடையாது. சொல்லமாடம், யாக்கியம்மா, முத்தாரம்மா, பத்திரகாளி, மஞ்சமாரியம்மா, சந்தன மாரியம்மா, மருவத்தூரம்மை, சிவபெருமாம், பிரம்மதேவே, பிள்ளையாரப்பே, இப்படி கிட்டத்தட்ட என்னடங்கா 33 தேவர்கள் புடைசூழ இத்தனை சாமியை வச்சிருக்கிறோமே, இதுக்கு பிறகு வைகுண்ட சாமி வந்து எதை காப்பாற்றணும்? எத்தனைதா இருந்தாலும் யுகா யுகங்களுக்கும் அவதார புருஷனை வந்தானே, அவன் வேற யாரோ நினைக்கிறீங்களா? அவன் அம்மா அப்பனாச்சே. யாரவே நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதரம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம் அருட்கருவார் நம்ம சாமியம்மா, அடிபணி ஓம் உடன்வாருங்கம்மா. இரட்டினை தந்தாரம்மா, அவர் தான் வைகுண்ட சாமி அம்மா. நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வமம்மா, நாரண வைகுண்டரம்மா. எத்தனை அவதாரம் இருக்கிறதோ அத்தனையும் உள்ளடக்கி வந்த தெய்வம் ஐயா என்பதை உலகறியோ வைத்திருக்கிறோம். இது சங்கு சக்கரதாய வந்த நாராயணனுடைய 10th அவதாரம். எதற்கு இந்த அவதாரம்? ஒரு காலத்துக்குள்ளே நாம் நல்லா தான் இருந்தோம். 2000 எத்தனாயிரம் வருஷத்துக்குள்ளே எங்க முகமதியர்கள் வந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், தன்னுடைய மதத்தை பரப்பினார்கள். இன்னைக்கு சிறப்பா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மாறி போறதெல்லாம் யாரு? இந்தியாவில் இருக்கிறவன் தானே, இந்த மண்ணில் பிறந்தவன் தானே. ஆமா, இவன் தானே மாறிக்கிட்டு இருக்கிறான். ஏன் மாறுகிறான்? ஒண்ணுமே நடக்கல, கால் இவ்வளவு பெருசா வீங்கி போய் இருக்கு. ஏ அம்மா, பப்பாளி பழம் மாதிரி பழுத்திருக்கே. ஆமா, ஒரு நோயாளியை போய் பாக்குறவே ஆறுதல 4 வார்த்தை சொல்லலாம், அப்படி சொல்ல மாட்டான். இப்படி பழுத்திருக்கே, எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தனுக்கு இருந்துச்சு. போன மாசம் கால் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்களா? ஆமா, இப்படி சொன்னா கேக்குறவன் எப்படி இருப்பான்? உடனே செத்துருவான். மனசுக்குள்ள நினைப்புகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் தான், உடனே மாறிப்போம். ஒரு நோயாளியை பார்த்தா ஆறுதல ஆஸ்பத்திரி 4 வார்த்தை நல்லா சொல்லி. கவலைப்படாதப்பா, உனக்கு இதெல்லாம் நோய் இல்ல, இது ஒரு செய்வனதான். ஏன்னு அவன் இது நோயினாலாம் பரவாயில்ல, செய்வன படாருன்னு அட்டாக்கிலே போயிருவானே, அதுக்கும் செத்துருவானா? வேற இப்ப இல்ல, நம்ம ஆளு மந்திரத்தானே பயப்படுகான். அங்கிட்டு எலுமிச்ச மரத்தை பார்த்தா பயந்துருவான். அது நீ வர்ற ரோட்ல எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய காயா வெட்டி போட்டுருக்கு, உடச்சு போட்டுருக்கு. அது என்ன காயுங்க? பூசணிக்காய். அது செய்வனக்கா? அந்த காயெல்லாம் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடலாம்.
அதையா வயர் வெடிச்சிரும் யார் சொன்னா வெடிக்கும்னு ஆமா எத்தனை காயசு போட்டிருக்கோம் தெரியுமா நம்ம அதெல்லாம் மந்திரம் தந்திரம் ஒன்னும் கிடையாது ஐயா சுட்டார் இல்லையா மந்திரமோ நானே மருந்து மூலி நானே மந்திரமோ நான் மருந்து மூலி நான் ஐயா சொல்லுக்கிறாரு ஐயாவுடைய பிள்ளை மந்திரம் கிடையாது நம்பாத ஒரு வயலன் தகடு வச்சு கொள்ள முடியாது ஒருத்தனை செய்வன வச்சு கொள்ள முடியாது ஆமா செய்வன்னா என்னது அங்க தகடு வைக்கிறது இங்க தகடு வைக்கிறது எல்லாம் பலிக்கும் நினைக்கிறியா தாயே ஓஹோ அதான் பெரியவங்க சொன்னாங்களா எப்படி செய்வனை திருந்த செய்யணும் அது வேற அந்த செய்வன வேறயா அது வேற செய்வன ஓஹோ அதான் தமிழ் செய்யப்பாட்டு வினை ஐயோ கடவுளே அதான் ஐயா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேளுகிட்டாரு செய்வனை என்றால் என்னன்னா மந்திரவாதி கூப்பிட்டு 8000 ரூபாய் கையில் கொடுத்து கோழி முட்டை வெத்தலை பாக்கு பழம் சூனியம் குங்குமம் உபுதி சாம்பல் இதெல்லாம் வச்சு ஒரு மஞ்சள் தகடில் எழுதி கட்டுறது தான் செய்வன் செய்வனை செய்யப்பாட்டு என்னன்னா அந்த செய்வனை செய்து தகடை கொண்டு பக்கத்து விட்டு ராமசாமி வீட்டு முன்னால குழியை தோண்டி உள்ள முடிக்கிச்சு அவனை சுவாலியை முடிக்கிறது தான் செய்யப்பாட்டு வேணா ஆமாம் இவனால் வச்சுக்கிட்டு வாழ்க்கை இலக்கணம் ஆமாம் இதுதான் செய்வனே செய்யப்பாட்டு வேணா செய்வனங்கிறது ஒன்றும் வராது நான் புருஷன் தாலியை கட்டியிருக்கிறேன் அழகாக கிடக்குது அதுக்கடையில் 5000 கட்டி போட்டிருக்காங்க அது என்ன கட்டான் இது அந்த முப்பந்தல் சாமி கட்டினது ஆமாம் இது கொடுப்புக்குள்ள வைத்திருக்கட்டது இது கொடுப்புக்குள்ள வைத்திருக்கட்டது அப்போ இடுப்பில் கட்டினது அவர் தானா இடுப்பில் கட்டினது அந்த இடிஞ்சகர சாமியார் கட்டினது அப்போ வாரமெல்லாம் கட்டுதான் ஒரே கட்டுதான் இப்போ யாரு எதை கட்டினானே தெரியாது கண்டிப்பாக ஏன்னா மந்திரத்தை நம்பாத மக்கா என் மந்திரங்கள்லாம் நம்பப்படாது மந்திரம் ஒன்றும் பலிக்காது எதையும் நினைச்சின்னு மந்திர தந்திரத்தால் நீ யாராவது சொல்கிறான் வை ஆமாம் இப்படியும் நடந்து போவான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் தள்ளி போகிறான் பரோ டக்குன்னு அள்ளிடுவானே அதுலேயும் அம்மா மாதிரி கில்லாடிங்க நமக்கு இதெல்லாம் வராது நம்மகிட்ட சொல்ல நேரம் அந்த எழுத்தோட்டு சுப்பிரமணியம் அண்ணா போகிறான் அவன் காலடி மண்ணா அழிதுவாருவே இவர் இப்படி பார்ப்பார் எனக்கு இதெல்லாம் வராது ஆனால் அவன் அழகாக ஆளுவான் அப்படி என்னது மேல வைக்காது என்னது தள்ளிவை மக்கா தள்ளிவை அது உயர ஒழிச்சு அதிரசம் வந்திருக்கு இவ்வளவு மக்களுக்கும் பத்துமா இது இன்னொரு நாள் டப்பா கொண்டு வாங்க பத்துமா அப்படியே சுத்துவாளா சுத்திட்டு சுத்திட்டு அங்க வந்து அப்படியே குறிஞ்சு அள்ளிடுவான் உமக்கு இதெல்லாம் அல்ல தெரியுமாவே யார் மாப்பிள்ளையார் அந்த மண் எடுத்து மருந்து வச்சிருக்கான் மந்திரம் வச்சிருக்கான் அவனுக்கு கால் போயிருப்பான் எங்கே போகுது பார்த்தேன் மக்களே டே இப்படி எல்லாம் மந்திர தந்திரம் நம்ம பயப்படுறோம் உண்டா இல்லையா நீங்கள் பயப்படுறீங்க மந்திரம் உண்டா சொல்லு ஐயா சொல்றார் மந்திரமும் நானானேன் மருந்து மூலி நானானேன் மாந்திரம் கழிவு சூணு மாரண கருவுகோடு உமாந்திரத்தீது கேடு ஊரிய பொய் பொல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகள் எல்லாம் சாந்தியில் எரித்து நீத்தி தர்மத்தை வளர்க்கலுத்த ஐயா எல்லாத்தையுமே அழிச்சிட்டார் அதனால மந்திரத்தை நம்பாத தகடு வைக்கணும் நம்பாத ஒன்னும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் படிக்கணும் 102 படி 200 படி இங்கே நம்ம பிள்ளைங்க நடுத்திருப்பு வச்சிருக்காங்க அதை படி கோவாலு எடுத்து குடும்பக்கா ஆமா சும்மா ஓசில வாங்காதீங்க ஒண்ணுமே ஓசில வாங்காதீங்க பலிக்காது அடுத்தவன் ஏதாவது ஓசில கொடுத்தானாக்கா அதனால இலவசமா எதுவுமே வாங்காதுங்க நிற்காது சொந்தமா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினவன் 10 வருஷமா வச்சு விளையாடுறான் இலவசமா கிடைச்ச கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் மூட்டு மூலையில கொண்டு வச்சிருக்கவன் நிறைய பேர் வச்சிருக்கிறான் ஆக நல்லா தான் இருக்க ஓசில வாங்காதீங்க 10 ரூபா கொடுத்து வாங்கிப்பா ஐயாவுடைய பிள்ளை நம்பு மந்திரம் இல்லை ஆமா மாரணம் இல்லை எவனும் ஒன்னும் வைத்தியம் வச்சு கொல்ல முடியாது அந்த இடத்த நம்பி பிடி ஐயா சொல்றார் உங்களுக்காக தான் நல்ல கை தட்டலாம் சாமி டிஸ்கோலாம் ஆடுவார் கண்ணு மக்கா ஏ பொண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு
மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ ஐயா சொன்ன எல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு நல்ல வாழ பதினாடு திருநாமம் தீனம் பாடு குறைகளை நீக்கி நிறைவுடன் வாழ கண்ணு மக்கா ஏ ஒண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு ஒற்றுமைய வாழ்ந்தா நன்மை உண்டு கேளு வம்பு களிமாள வைகுண்டரை பாடு அங்கும் இங்கும் ஓடி நீ வாடி போக வேண்டாம் சங்குமணி நாதன் உன் சங்கரத்தை தீர்ப்பார் அண்டமெல்லாம் ஆளுகின்ற அண்டவனே ஐயா துன்பம் எல்லாம் தீர்த்து வைக்கும் துயவரே ஐயா நல்ல வரம் தந்திடுவார் நம்பி நீயும் வா வா கண்ணு மக்கா ஏ ஒண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு மாயம் மந்திரம் இல்லே மனம் சடைய வேண்டாம் மண்ணும் தண்ணீராலே மாறும் பிணி எல்லாம் வைகுண்டரை நம்பு உனை வந்து சேரும் தம்பு வையகத்தின் தெய்வம் நம் வைகுண்டமே ஆகும் கண்டதெல்லாம் தெய்வம் என யாரோ நம்ப வேண்டாம் உண்டு பண்ணி வைத்த நல்ல அண்டவரே ஐயா வைகுண்டமே நம்ம தெய்வம் கையெடுத்து வேண்டு கண்ணு மக்கா ஏ ஒண்ணு மக்கா கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு நல்லா கேளு ஐயா வார்த்தையை கேளு நீ சாதாரண பிள்ளை இல்லை நீ பெற்றுப்பட்டது நாராயணன் ஆதாமை படைத்தார் ஆதாமனுடைய இடது விழாவிலிருந்து ஏவாளை படைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது பைபிள் ஆனால் அகிலத்திரட்டு அம்மானை இவ்வளவு அழகாக சொல்லுகிறது என்றால் உன்னை நாராயணன் எப்படி படைத்தான் ஏழு ஆதார சக்திகளை இந்த உலகத்திலே கொண்டு உன்னை படைத்தார் அதை பெண்ணாக சொல்லுகிறான் ஏழு அம்மைமார்களாக கொடுக்கிறான் சிவனுக்கு நீராட போனார்களாம் நீராடுகிற நேரத்திலே நாராயணன் சோதிக்கிறான் தினமும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் எனக்கு செய்யுங்களேன் என்று ஒரு பண்டார உடத்திலே கேட்கிறான் உடனே அந்த ஏழு தெய்வமார்களும் சொன்னார்கள் இறந்து ஊர் வழியை திரியும் ஆண்டிக்கே அல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிவனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் இத்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறதா ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறதா சொல்லுங்கள் இருக்க மக்களே நாலு நாள் கால் வலி இன்னும் கடவுளை மாத்திட்டு போயிருவோம் பத்து நாள் மண்டை குத்து மாறலைன்னா மதமே மாறி போயிடுறேன் எவனாவது பணம் கொடுத்தா நம்ம ஆள் மதம் மாறுறான் எவனாவது வேலை கொடுக்கறான்னா மதம் மாறுறான் எவனாவது சேலை கொடுக்கறான்னா மதம் மாறிடுறான் பணத்துக்காக மதம் மாறுறான் வேலைக்காக மதம் மாறுறான் படிப்புக்காக மதம் மாறுறான் பொண்ணு கட்டுறதுக்காண்டி மதம் மாறி போயிடறான்டா அதுக்கு மாறுவானா மதம் என்பது மனிதனை பக்குவப்படுத்த வந்த ஒரு மார்க்கம் ஒரு மார்க்கம் இறைவன் ஒருவன் தான் கண்டிப்பா ஆமா அல்லாஹ் அரண் இயேசு எல்லாம் ஒண்ணுதான் உனக்குன்னு இந்திய தேசத்துல ஒரு வழி இருக்கிறது இல்ல இது அப்படியே பிடிச்சி போய்கிட்டு இருக்க வேண்டியதானே
ஆனா உனக்கு ஏதோ கிடைக்குன்னு பாக்குறிய. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்க போய் பாரு இங்க பச்சை மாறி தெரியும். ஆமா, ஆக இருக்கிற இடத்தில் இருந்து இறைவனை உணர்ந்து சிறப்பு செய்வதுதான் இந்து மார்க்கமாக இருக்கிறது. அதை நம்பிப்பிடி. யாராக இருந்தாலும் சரி, இந்த மதமாற்றம் என்பது மனதிலே வரவே கூடாது. மக்களே, இன்னைக்கு தடுத்து நிறுத்திருக்கிறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மும்பை மாநகருக்கு போய் மதமாற்றமாக திறந்து கிடக்கிற வீட்டுக்குள்ள நான் என்ன சொல்றேன்? கடவுளை சொல்றேன், நாமத்தை பாடு, உன்னை சேர்ந்து வந்தவர்களுக்கு புத்தியை சொல்லு. நான் என் பிள்ளைங்களுக்கு தான் சொல்றேன், நம்ம மக்களுக்கு தானே சொல்றேன். ஆ, நல்லா படி, உன் வீட்டை சுத்தப்படுத்து, தினமும் விளக்கேத்து, சாமியை கும்பிடு, அம்மையை கும்பிடு, அப்புறம் கும்பிடு, நல்லா கும்பிடு, அங்கே பார்க்காத, அடுத்த வீட்டுக்கு ஆசைப்படாத, அந்த முகத்துக்கு போகாத. இது நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கடமை இல்லையா? உடனே எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியாச்சு. ஆ, சகோதரர் சிவச்சந்திரன் உண்மையான தேவனை உணர வேண்டும். அவர் நிகழ்வுக்கு செல்கிற சகோதரிகளே, உங்கள் முகத்தில் பிசாசுகளின் சின்னதை தரித்து செல்லுகிறீர்கள். நான் தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், ஒரு நண்பர் மைக்கில் சொல்றார், அதோ சகோதரர் செல்லுகிறார், அவர் நலம் ஓடுவார். எனக்கு அப்படி பிரார்த்தனை, என்ன செய்யறது? இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு நோட்டீஸ் விட்டு பார்த்தேன். எனக்கு இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறது. இங்கிருந்து தமிழர் சென்ன வரைக்கும் தப்பு இல்லை, நல்லதுதான், அதுல தப்பே இல்லை. ஆமா, தமிழ்நாட்டை ஆசீர்வது. உடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒழிச்சா சிவபெருமானே ஜெருசலேமை காப்பாத்தும். ஏன்னா அவரால் தான் முடியும். நிலைமையை பாருங்க, அங்க குழப்பம் என்ன தெரியலையே. நான் என்ன மதத்தை வச்சு சண்டை போடுறோம், மனுஷனே இல்லடா. மதம் என்பது எனக்கு சோப்பு சட்டை பிடிக்கும், உனக்கு வெள்ளை சட்டை போடுக்க, அதை போட்டுக்கோ. கடவுளை நம்பு, உன் தெய்வத்தை நீ நம்பு, என் தெய்வத்தை நான் நம்புறேன், உண்மைதானே? நீ அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள ஏன்டா நுழைகிற? அதை விடு, ஏன் விட்டு நான் சுத்தப்படுத்திக்கிறேன், என் மக்களை நான் பாதுகாத்துக்கிறேன், சட்டை போடு, சுத்தமா இருக்கணும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதற்குள்ள உண்மையான கடவுளை, உயிருள்ள தேவனை. அப்ப எந்த சாமி அங்க செத்துச்சு? நம்ம சாமி ஏதாவது செத்துச்சா சொல்லுங்க, சொல்லு மக்கா, சொல்லு. செத்த கடவுள் எது? முத்தாராம செத்தாளா? இல்லையே. பத்ரகாளி செத்தாளா? இல்லையே. நாராயணன் செத்தானா? இல்லையே. சுடர்மணி செத்தானான்னு வர இருக்குதா? சாகாத சரித்திரங்கள் நம்முடையதை உங்கள் மக்களே, சாகாத சரித்திரம். எட்டடி வச்சு எட்டு வச்சு பாடுனா ஓடி வருவான் தெரியுமா? ஒத்த மரச வச்சு தானே அடிப்பான மாடு. தக்காச்சி மலை கடந்து மலை கடந்து சுழலையாண்டி ஓடி வரா, ஓடி வரா, சுழல் பாடி நங்கடந்து நங்கடந்து வருகையிலே ஆமா ஏ பஜபினோ
நம்ம சாமி என்ன விட மாட்டாரா தருவாரே யாரு நீ யாரு சாதாரணவனா தன்னன்னாதீனம் 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 தன்னானே ஏ தன்னன்னாதீனம் தன்னானே ஏ தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே நல்ல பாட்டுதான். ஆனா கூட்டம் கம்மியா இருந்தா நல்லா கை தட்டி கும்மி எல்லாம் அடிக்கலாம். நீங்க நெருங்கி போயிருக்கீங்க, எங்க கும்மி அடிக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி, அப்போ நல்லா கும்மி அடிக்க தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் மேடைக்கு வரலாம். லீடர் செய்துங்க நல்லூர் பார்வதி அம்மா முதல்ல மேடைக்கு வாங்க. ஆமா, இந்த குரூப்புக்கு லீடர் அவங்க தான். எல்லாரும் அடுத்தாலேயே தள்ளுங்க. நீ பாட்டி நீ பாட்டி, முதல்ல நம்ம போக பார்ப்போம். என்னைக்குமே எங்கேயாவது ஒரு 50 ரூபா தாரம் இலவசமான நீ போட்டின்னா சொல்லுவோம். அவளுக்கு சொல்லாம நம்மளே போய் கையெழுத்துறோம். ஆ, ரெண்டு கை ஆளுக்கு ரெண்டு தான் போ. இது ஆட்டம் பாட்டம்னா நீ போ நீ போ. இங்க கும்மி அடிப்பவர்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் தரப்படும். அப்ப படபடன்னு எல்லாம் எந்திரிச்சிடும். அந்த மாதிரி மேடைக்கு வர்றான். சரி, மேடையில சாமி ஆடுறாள் மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த பாட்டு வேகம் வர வேற ஆட்டம் வந்து மேடையில் ஆடிடப்படாது. தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே செந்தில் வடி வேலவனாய் வந்த குருநாதா நீ என் உள்ளே மாவா என் சிந்தை அருள் காத்தா பல வந்த நங்கள் தந்த நங்கள் பாடி வந்தோம் வாவா நடமாடி வந்தோம் வாவா எல்லாரும் கை தட்டலாம். எல்லாரும் கும்மி அடிக்கணும். எல்லாரும் அடிக்க அடிக்க ஐயா வரணும். உண்ணாந்தீர் விழவா வெள்ளிக்கிழமை அங்கோடி ஏற்றம் ஐகுந்த சாமி அங்காவி கொடியம் பொங்கிய மரமா ஒய்யார சாமி தொட்டி வாகன வாகன வீரியம் ஆனந்த கட்சியை வாராரா ஆனந்த கட்சியை வாராரா ரோணியை துண்டாரை கொன்ற மகிழ்ச்சி
வைகுண்ட சாமியும் வாராரா ஏ வைகுண்ட சாமியும் வாராரா ஐயா சிவ சிவ ரகரா சந்தோஷமா சத்தியசாமியம் வைகுண்ட சாமியம் பட்டுக்கூடையாம் வல்லக்குவாக அம்மோரம் மன்னவாக வீரியம் ஐயா வைகுண்டம் வாராரா எங்கள் ஐயா வைகுண்டம் வாராரா குண்ட மசாலியை கொண்ட தீரும் மகன் அண்ணம் மகிழவே வாராரா அண்ணம் மகிழவே வாராரா ஐயா சிவ சிவ ரகரா எல்லா மக்களும் கேட்டுட்டுக்கோ ஒரே சுந்தரை ஒரே தெளிவு ஐயா மட்டுமே உனக்கு இப்பொழுதே வலிச்சு கிடக்கிறது மூணாங்கீரி விழாவாம் சுடராம் கோலகலாம் சத்தியன் சாமியம் பக்த பதனைய ஞாயிறு நாளா நாராயணசாமி அன்னவாகன காட்சி சீரப்ப நாராயணசாமியும் வாராரா இங்க நாராயணசாமியும் வாராரா பிள்ளை மல்லாதனை மல்லோ சிவாகனை இல்லாமல் செய்துட்டு வாராரா ஐயா இல்லாமல் செய்துட்டு வாராரா ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ரகரா நாளாந்தீரு நாளா நல்ல தீருவான் கோலகரமா சத்தியன் சாமியம் பட்டப்பதனை அந்த கிழமைய மங்கள பரவாகனசாமி வைகுண்ட நட்டு நலங்க கவாரா நட்டு நலங்க கவாரா உனக்குள்ளே வந்து இரணியனை கொண்ட தூயவன் வைகுண்டம் மாறாரா ஐயா தூயவன் வைகுண்டம் மாறாரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா கபல கஷ்டம் இல்ல என்னோட போச்சு அடி ஐந்தாம் தீரு நாளாம் பஞ்சமாளிந்திடும் கோலகராம சத்திய சாமியம் பக்த பஜனையா செவ்வக்கிழமையா துளசி மாலை சந்து சாமியா ரூபம் கொண்டவர் பாவந்தித்தவர் சிங்காரநாதனை வாராரா ஏ சிங்காரநாதனை வாராரா பூரன் சிங்கமுகன் சூரனை கொண்டவர் சுத்திரதாரியை வாராரா கூட்டமா மன்னம் அளிப்பவர் வாராரா மன்னம் அளிப்பவர் வாராரா கலியனை வெட்டி அறுத்திட வெள்ள கூறியிரையும்
பதினொன்னாம் திருநாளாம் பதிகண்ட தேவனாம் கோலகாலாமா சத்திய சாமியா நித்திய தேவான் உச்சி பொழுதான் எங்க கிழமா அச்சாணி தேரா அழகு கூட்டமா ஆனந்த வைகுண்டம் வாராரா நல்ல யுகந்தம் நாட்டு நடுவிட்ட நல்ல ரதம் எறிவாரா நல்ல ரதம் எறிவாரா சிறப்பு. இந்த குளிர் நேரத்தில் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் எல்லாம் எதற்கு? உன்னை வாழ வைப்பதற்கு, நீ நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். உன் மனதில் இருக்கிற கவலைகள் ஓட வேண்டும். நீ எப்பொழுதும் தெளிந்த சிந்தனையோடும் நிறைந்த செல்வத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படி எல்லாம் சத்தமிடுகிறேன். நீ இங்க வந்து கொண்டும் காவலையே அவரு சொல்லுவார், அவரு சொல்லுவார். நாளை கடங்கார வந்து கதவை தட்டுவானே, சிவச்சந்திரனா வந்து பணம் கொடுப்பார் இல்லையா? காலில் கடங்காரன் கதை தட்டுவானே, வட்டிக்காரன் கந்து வட்டிக்காரன் வந்து கதை தட்டுவானே, சிவச்சந்திரனா பணம் கொடுப்பாரு. ஏதோ சொல்லுகாரு, நம்மளும் கேட்கும். கடன் தீராதா மக்கா? நீ மூணு மணி நேரம் அந்த சிந்தனையே இல்லாம இரு, நாளை கடங்காரன் வரவே மாட்டான். ஆமா, அந்த ஆள பேருவான். வாங்க இந்திரபுரி ஐயா உண்டு, ஐயா உண்டு, சிறப்பு கொடுங்க. நெல்லைக்குள்ள எத்தனையோ பதினு சொன்னமே, இது இந்திரபதி. இந்திரபதியுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு ஐயா கொடுத்துருக்கோம். அப்ப ஆதிப்பரம்பொருள் ஐயா நாராயணம் சோதி திருவருள் சொந்தமுள்ள இறைவன் உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காக இந்த வையகத்துக்குள்ளே வந்திருக்கிறானே, அவன் யாரோ அல்ல. அன்பு அற்புதங்கள் தந்து இந்த ஏழு தெய்வ மாதலுக்கும் குழந்தையை கொடுத்து, ஏழு ஆண் பிள்ளைகளை கொடுத்து, அந்த அம்மைமார்கள் பெற்ற பிள்ளையின் முகத்தை பார்க்காமல் அவர்கள் தவம் இருக்க சென்று விட்டார்கள், முறையாக வர வேண்டும் என்று. ஆனால் நாராயணன் அந்த பிள்ளைகளை யாரை அழைத்து கொடுத்தான் தெரியுமா? அவன் பிள்ளைய அம்போன்னு விட்டானா? இல்லையே, உங்களை வாழ வைக்க வந்த இறைவன் தானே. அதானே இன்னைக்கு கும்பிட்டவன ஓடோடி வாரானா இல்லையா? வருகிறார். நீ கேட்டதை தாரானா இல்லையா? தருவார், தருவார். உன்னை காக்க வருகிறார், வருவதற்காக தான் சத்தமிடுகிறார். அதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று பயமுறுத்த வரவில்லை மக்களே. நம்பிக்கைகளும் வருவார். என்ன கஷ்டம் சொல்லு, அத்தனை ஐயா தீப்பார். நீ தீராதுன்னு தானே அங்க அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியும். ஓடாதே, ஓடாதே, ஒளியாதே, ஒளி மரம் இல்லாதே. ஐயா கிட்டவா, அவர் உனக்கு சிறப்பை தருகிறார். அந்த சிறப்பை தரக்கூடிய இறைவன் வருகிறார்.
என்ன கஷ்டம் சொல்லு அத்தனை ஐயா தீப்பார். நீ தீராதுன்னு தானே அங்க அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியும். ஓடாதே ஓடாதே ஒளியாதே ஒளி மரம் இல்லாதே ஐயா கிட்டவா. அவர் உனக்கு சிறப்பை தருகிறார். அந்த சிறப்பை தரக்கூடிய இறைவன் வருகிறார். இந்த உற்சாகம் மனதை தொடவில்லையா? யோசித்துப்பார். அப்ப அந்த ஏழு பிள்ளைகள் நாராயணன் தேவேந்திரனுடைய பசுவிலிருந்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்த பிறகும் இந்த பிள்ளைகளை யாரிடம் கொடுத்து வளர்த்தான் தெரியுமா? சாதாரண ஒரு தாயிடம் கொடுக்கவில்லை. இல்லை, மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும், எல்லாருக்கும் நம்பிக்கை வேணும். அங்க இருக்க புதுப்பேட்டையில இருக்கிற ஐயா நமக்கு தருவார் அங்கிற நம்பிக்கை இருந்து சாமி கும்பிடு கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை தான் கடவுளின் எல்லா கடவுள் என்ன நல்லா இருக்கணும். முதல்ல ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணமும் நல்லா இருக்க. எல்லாரும் எண்ணமும் நல்லா இருக்குதா சொல்லு? எல்லாரும் எண்ணமும் நல்லா இருக்குதா? வராது வராது. பத்து பக்கத்தில் போறவன் கூட ஒரு நாலு காப்பு போட்டா நமக்கு படபடன்னு அடிக்கும். கை நிறைய அடிக்கிட்டு போறான். அவளுக்கு கொடுத்து வச்சேவா நமக்கும் ஒருதம் வந்தானே சொக்கப்பன மாதிரி. ஊர்ல உள்ளவளெல்லாம் முழங்கை வரைக்கும் அடிக்கிட்டு எல்லாத்தையும் தெரியும். எனக்கு வந்த வச்சு அவ்வளத்தையும் கலத்தி அடகு வச்சு வித்து நக்கி விட்டான். இவனை வச்சு என்ன செய்யறது? பேசுறமா இல்லையா? பேசுறமே. வருதா இல்லையா? ஆமா. அப்ப தவறான சிந்தனை மனுஷனுக்கு வருதே. ஏன் நம்பி இருக்கணும்? பொறாமை வரக்கூடாது. சில பேர் நெஞ்ச தடவும் பாரு. இந்த பெருமூச்சு விடுறது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நிக்காதீங்க. ஆமா, உத்தரகாண்ட் நகரத்தில் நடக்கிற சுனாமி விட பெருசு. உண்மையிலே கேப்பான் பாரு. புருஷனும் பொட்டாட்டியும் டெய்லி பைக்கில் பரவல எங்க கேப்பா? அது ஒன்றும் தெரியாதாக்கா. என்ன புதுசாக எங்கேயே இடம் வாங்கியிருக்காங்களா? அங்கே தோப்பு துறவுன்னு நிறைய வச்சுருக்காளோ. அதான் மாப்பிள்ளி மொண்டாட்டியும் காலையில் காலையில் போயிடறாங்க. அவளுக்கும் கொடுத்து வச்சிருக்கு, நமக்கும் இல்லையே. ஆண் அவ்வளோதான். ரெண்டு பேரும் பைக்கோட இருந்து மண்டை உடஞ்சி போச்சு. ஐயா, இவனுக்கு சுனாமி புருஷன் மொண்டாட்டி போய் தாத்துனுக்கு. தினமும் கச்சேரியா உங்களுக்கு? என்ன பார்த்து கச்சேரினா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும். உங்களுக்கு தினமும் போடணும். அவ்வளவுதான். திருநெல்வேலி திருப்பில வண்டி பஞ்சர் ஆகி பழனியோட தயவுதான். வழி இல்லை. அன்னைக்குதான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அங்க முப்பத்தர் கிட்ட முறங்கி கிடைச்சு. மனுஷன் கண்ணு பொல்லாத கண்ணு எவ்வளவு படுத்தணுமா அப்படி பாப்பா. ஏ அம்மா, இந்த வேப்ப மரம் இந்த வெயில் காலத்துல எப்படி காய்ச்சிருக்கு? ஆனா மூட்டோட செறிஞ்சு விழுந்து போச்சு. உண்மை சும்மா இல்ல. என்னெல்லாம் நடக்குங்கிற ஆழ்வார்குறிச்சி ஆசாரி பத்தாவதம் பாட்டுக்கு நீள மாலையா போடுறாரு. ஒரு வருஷமா ஆலைய காணல. எல்லாம் கண்ணுடா நாட்டுக்குள்ள நினைப்பே படுத்த சொல்றானா இல்லையா மக்கா? கல்யாணத்துல மாப்பிள்ளி பொண்ணு வரையப்ப இருக்கும்போது எல்லாரும் வாழ்த்துவா. இந்த வயசானது வாழ்த்துனா நல்லா இருக்குமேன்னு பாட்டி போய் வாழ்த்துனா பாதம் கிளையுடி. என்ன பாட்டி வாழ்த்துனா எப்படி பாக்குற? வாழ்த்து வாழ்த்து நல்லா இரு நல்லா இரு. பொண்டாட்டி கிட்ட பொண்ணு கிட்ட போய் மூக்கு அடிச்சிட்டு கிடந்த பய. யார்தான் மூக்கு அடிக்கல? சின்ன வயசுல எல்லாரும் மூக்கு தான் கடிச்சான். அவன் எப்ப சொல்லி காட்டுக்கா பாத்தியா? பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டு மூக்கு அடிச்சுட்டு இருந்த பய முழு முழுன்னு மூக்கு முடியுமா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. நல்லா கிழவி நல்லா வாழ்த்தான்னு நினைக்கிறியோ? அடிமனசில வஞ்சகத்தோட வருவா. என்ன பாட்டி பொண்ணை பார்த்திய பாரு. எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். எங்க வீட்லயும் ஒரு நாய் கிடக்கு. நானும் ஊர் ஊரா பொண்ணு பார்க்க ஒன்னும் அமைய மாட்டேங்க. ஆனா அவளை பத்தியா கழுத்துல அருவா போட்டா ஆறாது. அந்த அளவுக்கு நகை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தால சொல்லு பாரு. எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். அவனுக்கு வச்சிருக்கு நமக்கு. அந்த மூச்சு காத்து வேகமா வந்து இது எப்படி மாறிச்சுங்கிறியே. ஃபர்ஸ்ட் நைட்டு கட்டில் போயிருந்துக்கா கட்டில் ஒடிஞ்சு கீழே வந்து மூக்கடி அடிச்சு பொண்ணு செத்தே போல. ஆனா உண்மைங்க. இன்னை வருங்கால இன்ஸ்பெக்டர் இப்படி சிரிக்கிறாரு.
அது உண்மைதான். அவனுக்கு பிள்ளைங்க மூணு, பிள்ளைங்க மூணு. அன்னைக்கு வந்து எத்தனை பிள்ளை? நான் மூணு. ஆண்ணா கொண்டாட்டி மூணு ஆயிட்டு. அப்படி ஆயிட்டா வேற. இப்படிதான் நாட்டுல ஒருத்தன் சொன்னா, இவன் இங்க பெருமூச்சு விட்டா, இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம நம்ம தோட்டத்துல ஏகப்பட்ட செடி செத்தை எல்லாம் கிடக்குது, பயிர் நல்லாவே இல்லை. இந்த பயிருக்கு இடையில இவனை கொண்டு காமிச்சா, ஏம்மா இவ்வளவு களையான்னு கேட்பான். அவ்வளவு களையும் போயிரும். நம்ம காசே கொடுக்காண்டா, அவனுக்கு மட்டும் ஒரு குவாட்டர் வாங்கி கொடுப்போன்னு குடிச்சு போயிட்டான். மாப்பிள்ளை என்ன குவாட்டர் வாங்கி தரேன், வாடா ஆடுறா ஆடுனா. குடிச்சுக்கிட்டு கம்மனு பைக்கில் எங்கே மக்கா போகிறேன், தோட்டம் தோறெல்லாம் பார்ப்போம். வா மாப்பிள்ளை, நீ கூட வந்தால் நல்லது தானே. என்னை வந்தால் கருங்கண்ணனாச்சே. கூட்டிகிட்டு போய் பார்த்தே பார்த்தியா மாப்பிள்ளை வயலெல்லாம் எப்படி இருக்குன்னு. பயிரெல்லாம் காஞ்சி கிடக்குங்க. ஒரு களையை பேர் ஏகப்பட்ட களை, பயிரே காணலை பற்றியா அண்ணா. எப்படி பார்த்தான், நீ சொன்ன உண்மைதான். இவ்வளவு களைக்குள்ளையும் இப்படி பயிர் நிற்கேண்ணா, இருந்த பயிரும் போயிட்டு. இப்படிப்பட்ட வஜகார பயிர் நாட்டில் நிறைய பேர் இருக்கு. அந்த வயலே உரத்து போடணும் தினமும். அப்ப யார்கிட்ட வெளியில வர, தம்பி புரோகிராமா எந்த ஊரு? இன்னைக்கு விருதுநகர். அவ்வளவு தூரமா? ஆண்ணா அன்னைக்கு பிடிச்ச தொண்டைதான், தினமும் அல்வா வாங்கி திங்க வேண்டிய தலைமைக்கு ஆகிவிட்டேன். இப்படி நிறைய பேர் இருக்கிற மக்களே. ஆக பொறாமை குணம் மனிதனுக்கு வரக்கூடாது, பற்றுதல் வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் ஒரு சகோதரன் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான், பிரசங்கம் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நான் ஒரு வருடத்திற்குள் என் வாழ்க்கையில் மூன்று பேரை நான் தொலைத்து விட்டேன். என் மனைவி கொடுமையான புற்றுநோயால் மாண்டு விட்டாள். என் மகளின் கணவன் விபத்திலே மாண்டு விட்டான். என் மகன் கேன்சர் நோய், கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து விட்டான். ஒரு வருடத்துக்குள் மூன்று பேரை இழந்தேன். ஆனாலும் நான் என் தேவனை கைவிடவில்லை. அண்ணு ஒரு கிறிஸ்தவ மேடையில் அழகாக பிரசங்கம் பண்ணுறான். மூணு பேர் செத்த பிறகும் அவன் தேவனை கைவிடலையா. ஆனால் நம்ம ஆள் இலவசமாக கொடுத்த நாலு ஆடு செத்து போச்சுன்னு மதம் மாறிட்டான். அதே யாராவது பங்கு போட்டுட்டான். ஆடு இலவசம், அது செத்து போச்சான், மதம் மாறிட்டான். யோசிச்சு பாரு மக்களே, கடவுள் கும்பிடு, ஆனா இழப்பு எல்லாருக்கும் பொதுவானது. சாவு எல்லா இடத்துலயும் வரும். எங்க ஊர்ல ஒரு பையன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு லைட் போட்டுட்டே இருக்கிறான். அப்பனார் போட்டிருக்காரு, திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு, ஓடி போய் பையன் பிடிச்சான், பையன் செத்து போனா. ஊத்திக்கு ஒரு பையன், ஆனா அவங்க மதம் மாறில. நான் கேக்குற, என்ன பையன் இறந்து போனானே, அதுவும் இப்படி லைட் போடுற நேரத்துல. அவன் என் தேவன்கிட்ட போய் இருக்கிறான், என் தேவனோடு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளு கோயிலுக்கே வந்திருக்க மாட்டான். கூட அன்னைக்கு அங்கிருந்து வர்றது தான் விபத்தில் போயிட்டான். பாத்தியா முத்தரம் கோயிலுக்கு வந்தா செத்து போன. இந்த சாமியே கும்பிடப்படாது, இனி இந்த சாமியே கும்பிடப்படாது. இந்த கிறிஸ்தவ சகோதரன் நினைத்துப்பார். இறப்பு என்பது பொதுவானது. உன் ஆண்டவனிடம் அவன் போய் உரைகிறான், இனிமேலும் யாரேனும் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மதமாற்றம் என்பதை நினைத்து பார்த்தால் அது சிந்தையிலும் தொடாதே. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழு, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவாக சாப்பிடா. இது வெறித்தனம் அல்ல, நம் நாட்டின் பிறப்புரிமை. இங்கேருந்து ஒரு நரேந்திரன் போனான் காவியை கட்டி கொண்டு. எல்லோரும் பண்டாரப்பயல் பண்டாரப்பயல் என்றான். ஆனால் அந்த நரேந்திரன் அவ்வளவு விரும்பத்து சகோதர சகோதரிகள் என்று உலகம் முழுக்க இருக்கிற உயிரினங்களை தன்னோடு இணைத்து பார்த்தவன் இந்து மதத்தில் பிறந்த விவேகானந்தனால் தான் முடிந்தது. வேறு யாராலும் முடியாது. எல்லாரும் சீமானே சீமாட்டியே என்ன, இவன் மட்டும்தான் சகோதர சகோதரி என்ன. அனைவரையும் சகோதரனா பார்க்கிற பக்குவம் இந்துக்கு தான் யாருக்கு. அதை பார்த்தான் அவன் விவேகானந்தனான. அன்று ஒரு நரேந்திரன் வந்தான், இந்து மதத்தின் சிறப்பை கொடுத்தான். இன்றும் ஒரு நரேந்திரன் வருகிறான், இந்தியாவை காப்பாற்றுவான் என்று நம்புவோமாக. வாழ்க்கை வளமோடு வாழ இறைவன் கொடுத்த சிறப்பு, இந்து தர்மத்தை வாழ வைக்க வந்த சிறப்பு, இந்த ஏழு சான்றோர்களை வாழ வைக்க யார் வந்தார்? அந்த ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி? ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி? மகாளி தாயினி ஏன் ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா? ஏன் மகாளி தாயினி ஏன் ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா? காளி இன்றைய வடபத்திரே கா
காளி ஏ வடபதிர காளி ஏ வடபதிர காளி ஏ வடபதிர காளி ஓ காளி நீ வடபதிர காளி மா வடபதிர காளி அங்கார காளி நீ ஆடி வாடி அம்மா ஏ ஓடி வாடி அம்மா அங்கார காளி நீ ஆடி வாடி அம்மா ஏ ஓடி வாடி அம்மா ஏ புத்தமிழ்நாயகி ஏ பத்திரமாகாளி ஏ பத்திரமாகாளி ஏ பத்திரமாகாளி ஏ பத்திரமாகாளி ஏ உத்தமிழ்நாயகி ஏ பத்திரமாகாளி ஏ பத்திரமாகாளி ஜெ ஓடி வாடி அம்மா ஏ ஓடி வாடி அம்மா ஜெ ஓடி வாடி அம்மா ஏ ஓடி வாடி அம்மா தாயே பத்திரமாகாளி 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 பிள்ளையேழு நானும் நந்தி மஜனாடி ஓடி வாரி அம்மா எங்க பிள்ளையேழு நானும் நந்தி மஜனாடி ஓடி வாரி அம்மா தாயே